Next, we will see example 1.32. In a college, 240 students play cricket, 180 students play football, 164 students play hockey, 42 students play both cricket and football, 38 play both football and hockey, 40 play both cricket and hockey, and 16 play all the three games. If each student participate in at least one game, then find first one the number of students in the college, second one the number of students who play only one game. So ipo inga paarenga enna enna game kuduthirukanga, cricket, football, hockey. So idha vechi nama oru Venn diagram draw panikrom. First one vandha enna kuduthirukanga appadina 240 students play cricket appdin kuduthirukanga. So appo 240 vandha cricket, 180 students play football, so 180 football, 164 students play hockey, so 164 vandu hockey, 42 students play both cricket and football, so appo 42 students vandu inga potukrom. Next one vandu pathina 38 play both football and hockey, so 38 vandu football ku hockey ku, appo 38. Next one 40 play both cricket and hockey, so cricket and hockey level 40. Next 16 play all the three, so 16 வந்து எல்லா 3 மே விளையாடுறவங்க, cricket, football, hockey இது மூணுமே விளையாடுறவங்க 16 அப்படினு கொடுத்திருக்காங்க. Each student participate in at least one game, ஒவ்வொரு ஸ்டூடண்டும் at least ஒரு கேம்லயாவது பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படினா நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா அந்த காலேஜில இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். Another one என்ன அப்படினா நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் who play only one game, ஒரே ஒரு கேம் மட்டும் விளையாடுறவங்க எவ்வளவு பேர்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஒண்ணு ஒரே ஒரு கேம் மட்டும் தான் விளையாடுறாங்க அவங்க யாரு எவ்வளவு அப்படிங்கறது இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க இந்த 16 அப்படிங்க எப்பவுமே இந்த மாதிரி வென் டயகிராம் கொடுத்திருந்தாங்க அப்படினா இங்க ஆல் தி 3 என்ன கொடுத்திருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கணும். இந்த ஆல் தி 3 இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 16 கொடுத்திருக்காங்க. இந்த 16 எடுத்து இங்க இருக்கிற இந்த இதல மைனஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படினா இந்த 42ங்கிறது கிரிக்கெட்டும் ফুটবলும் விளையாடுறவங்க அப்படினு கொடுத்திருக்கோம். இதுல இந்த 16 இந்த ரெண்டும் கிரிக்கெட் அண்ட் ফুটবল அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ফুল ஓவல் சேஃப் இது ஃபுல்லா சேர்ந்தது தான் கிரிக்கெட் அண்ட் ফুটবল. சோ அப்ப இந்த 16 உம் இதுல இன்குளூட் ஆயிருக்கும். இந்த 42 ல இந்த 16 உம் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறோம் இத மைனஸ் பண்ணிக்கணும். சோ 42 16 னு கொடுத்தோம்னா 26. அப்ப இந்த 26 ங்கிறது என்னன்னா only கிரிக்கெட் அண்ட் ফুটবল மட்டும் தான் விளையாடுறவங்க. இந்த 16 அப்படிங்கிறது இதுல ஆட் ஆயிருக்குது. அப்ப அவங்க அந்த 16 ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹாக்கி விளையாடி இருக்கலாம். அதனால இத மைனஸ் பண்ணி இந்த 16-ஐ ஃபுல்லா மைனஸ் பண்ணிட்டோம் அப்படினா only கிரிக்கெட் அண்ட் ফুটবল விளையாடுறவங்க மட்டும் தான் இந்த 26. அதே மாதிரி தான் இங்க மறுபடியும் இந்த ஓவல் சேஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இந்த 36 ல இருந்து இந்த 16-ஐ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படினா நமக்கு 22 கிடைக்குது. இந்த 22ங்கிறது என்ன அப்படினா only ফুটবল அண்ட் ஹாக்கி விளையாடுறவங்க மட்டும் தான் இந்த 22, இந்த 16 கிடையாது. சோ இந்த ஜெனரலா ফুটবল அண்ட் ஹாக்கி அப்படினு கேட்கும்போது நம்ம இந்த ஓவல் சேஃப் ஃபுல்லா எடுப்போம். only ফুটবল அண்ட் ஹாக்கி னு கேட்டாங்கனா இந்த 16-ஐ மைனஸ் பண்ணி வெறும் 22 மட்டும் தான் இப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி விளையாடுறவங்க அப்படினா ஃபுல்லா இந்த ஓவல் ஷேப் ஃபுல்லா வரும். பட் only கிரிக்கெட் அண்ட் ஹாக்கி மட்டும் அப்படினா 40 ல இருந்து இந்த 16-ஐ மைனஸ் பண்ணோம் அப்படினா 24. சோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இப்போ இது ஃபர்ஸ்ட் இத எடுத்து இதில இருந்து இந்த மூணையும் கண்டுபிடிச்சு வெச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஒவ்வொன்னையும் எடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ only கிரிக்கெட் இது வந்து டோட்டலா கிரிக்கெட் விளையாடுறவங்க 240. அப்ப 240ங்கிறது இந்த சர்க்கிள் குள்ள இருக்குது இதெல்லாம் சேர்ந்தது தான் 240 னு கொடுத்திருக்காங்க. பட் நமக்கு என்ன வேணும் அப்படினா கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க யாருன்னு வேணும். அப்ப இந்த 240 ல இருந்து இந்த 26, இந்த 16, இந்த 24, அதாவது இந்த சர்க்கிள்ல இந்த இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ண வேல்யூ 26, 16, 24 இதெல்லாம் மைனஸ் பண்ணோம், சாரி ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 66 வரும். சோ இத மைனஸ் பண்ணா 174ங்கிறது தான் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க. சோ அதே மாதிரி ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க அப்படின்னா இந்த 26, 16, இந்த 22 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 64 வருது. இதை மைனஸ் பண்ணும்போது 180ல 116 வருது. நெக்ஸ்ட் ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க அப்படின்னா இப்போ அதே மாதிரி தான் 164ல இந்த 24, 16, இந்த 22 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 62 வரும். இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 102 வரும்.
சோ அப்போ இங்க கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க 174 ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க 116 ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க 102 நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் தி காலேஜ் அப்படினு கேட்டிருக்காங்க சோ அப்ப இங்க என்ன பண்ணுங்க இருக்கிற சர்க்கிள் பண்ணிருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணீங்க அப்படினா அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் சோ இப்போ இங்க 174 இந்த 26 116 16 24 இந்த 22 102 இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படினா 480 வருது அப்ப இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் தி காலேஜ் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ப்ளே only one game ஒரே ஒரு கேம் மட்டும் விளையாடுவாங்க அப்ப இந்த சர்க்கிள்ல இந்த 174 இதுதான் கிரிக்கெட் மட்டும் விளையாடுவாங்க இதுல 116 இதுதான் ফুটবল மட்டும் விளையாடுவாங்க இங்க ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க 102 சோ அப்ப இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணீங்கனா 392 சோ இதுதான் 392 ஸ்டூடண்ட்ஸ் தான் only one game மட்டும் விளையாடுறவங்க